வணக்கம் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அஷ்டாவக்ர கீதை. அதில் இன்று நாம் பார்க்க போவது 16வது அத்தியாயம். 16, 17, 18 அத்தியாயங்களில் அஷ்டாவக்ர ஜனகருக்கு உபதேசித்து கொண்டிருக்கிறார். 19, 20 அத்தியாயங்களில் ஜனகர் தன் புரிதலை சொல்லி முடிக்கிறார். அதை நாளை பார்க்கலாங்க. கடந்த அத்தியாயத்தில் கடவுள் நீதான் அப்படின்னு நம்பு அப்படிங்கிறத ரொம்ப அணிதரமா சொல்லி முடிக்கிறார் அஷ்டாவக்ர. கடவுள் தன்மை, அதாவது வாய்மை, தயை, திருப்தி, பொறுமை, நேர்மை என்கிற தன்மையில் வாழ்க்கையை அழகாக நடத்தி செல்ல அறிவுறுத்துகிறார். இந்த அத்தியாயத்தில் அஷ்டாவக்ரர் என்ன கூற வருகிறார் என்றால், எந்த பல நூல்களை படித்தாலும் கேட்டாலும் அனைத்தையும் மறந்தாலன்றி தன்னிலை இன்பம் உனக்கில்லை என்று சொல்கிறார். இதில் நம் புரிதல் என்னவென்றால், நாம் ஆத்மா, அந்த பூர்ணாத்மாவிடம் இருந்து வந்தவர்கள், நாம் பூர்ணத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டால், அதை நடைமுறையில் கொண்டு வந்தால் நாமும் பூர்ணாத்மா ஆகி பூர்ணாத்மாவில் ஒடுங்கி விடலாம் என்கின்ற அகம் பிரம்மாஸ்மி என உணர்ந்து நடந்தால் வேறு எதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியதில் அவசியம் இல்லை, வேறு அனைத்தையும் மறந்து விடலாம் அப்படிங்கிற மீனிங்ல தான் அவர் வந்து, நீங்க என்ன புத்தகங்கள் எது படிச்சாலும் கேட்டாலும் அதையெல்லாம் மறந்தால்தான் தன்னிலையில் இன்பம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்றாருங்க. சுகபோகங்களை அனுபவித்து உன்னால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்திடு, தியானம் செய்திடு, ஆனாலும் ஆசைகளற்ற உள்ளம்தான் அளவிலா உபகை அளிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்கிற என்ன சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஆசைங்கிறத வந்து நம்ம விடும்போதுதான், ஆசைகள் அற்ற உள்ளம்தான் அளவிலா உபகை அளிக்கும் அப்படிங்கிறத சொல்றாருங்க. ஆசைகளை வந்து கடந்து தான் வரணுமே வழிய அதை வந்து விட்டுட்டு வர்றதுங்கிறது பாசிபிள் இல்லை. அதை எதையுமே நம்ம விடணும்னு நினைச்சா அது விடுறது கஷ்டம். அதை வந்து கடந்து வர்றது அப்படிங்கும் போது அதுல ஒரு நடுநிலையா அதை வந்து பார்த்து கடந்து வர்றது, எந்த ஒரு கோபத்தை கூட நம்ம வந்து விட்டுறணும்னு நினைச்சா அது விட முடியாது, தாண்டிதான் வரணும் அதையெல்லாம். நடைமுறையில வந்து கோபம் வரக்கூடாது எனக்கு அப்படிங்கிறத வந்து முயற்சி செய்யும் போது அது திருப்பியும் கோபம் வரத்தான் செய்யும் நமக்கு. அதை உணர்ந்து இந்த இடத்துல நம்ம கோபம் தேவையா அப்படிங்கிறதையோ இல்ல நம்ம வந்து இதுல அளவோட நிறுத்திக்கலான்னு அப்ப நிறுத்தும் போது நம்மளால அதை வந்து தாண்டி வர்றது அதுதான் பாசிபிள். அது மாதிரி ஆசையும் அப்படிதான், நம்ம வந்து ஒரு நடுநிலை இல்லாத போல கடந்துதான் வரணுமே வழிய அதை வந்து இல்லாம ஆசைய வந்து துறந்துறதுங்கிறது உடனே நடக்கிறது இல்லை. போதுங்கிற மனசு வரணும், அப்பதான் இது எந்த பொருளோ இல்ல சுகங்களோ என்ன இருந்தாலும் வந்து அனுபவிக்கலாம், இல்லை என்றாலும் அதை பொருட்படுத்தாமல் இருப்பதை திருப்தியுடன் அனுபவிக்கலாம். அதுதான் அங்க சுகபோகங்களை அனுபவி அப்படின்னு சொல்றாரு. ஆனா செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சுட்டு இருக்கலாம், தியானம் செய்யலாம், எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் உள்ளத்துல வந்து அந்த ஆசை இல்லாம போகும்போது மட்டும்தான் அது உவகை அளிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த ஆசைங்கிறத வந்து நம்ம கடந்து வரும்போதுதான் அது வந்து இல்லாம போகும். நிறுத்துறதுக்கு ஆசை இல்லாம செய்ய முடியாது, நம்ம அதை கடந்து வர முயற்சிக்கலாம். ஐம் புலன் விஷயங்களில் உழல்வதால் துன்புறுகின்றனர், அதை யாரும் உணர்வதில்லை அப்படின்னு சொல்றாரு. புண்ணியம் செய்தவன் இதை புரிந்து கொண்டாலே பேரின்பம் அடைகிறான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐம்புலன்கள்ல வெறுப்பவன் விரக்தன் அப்படின்னு சொல்றாருங்க. ஐம்புலன் இன்பங்களை வெறுப்பவன் விரக்தன், ஐம்புலன் இன்பங்களில் உழல்பவன் காமி அப்படின்னு சொல்றாரு ஆசையுடையவன். அதனால அதை வந்து வேண்டாம் என்று தள்ளாமல் அதிலே அதிகமாக போகாமல் இருப்பவன் விரக்தனும் அல்ல காமியும் அல்ல விஷயம் புரிந்தவன் அப்படின்னு அதுல வந்து ஒரு அதுலயும் ஒரு நடுநிலையில இருக்கிறதுக்கு தான் சொல்றாரு. அதுல
எல்லாத்தையும் ஒரு நடுநிலைமையோட செய்யும் போது அதுல இருந்து நம்ம விடுபட்டுறோங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை நம்ம உணர்ந்துட்டு எதையும் அதீதமா இல்லாமலும் எதுவும் எனக்கு வேண்டாம்னு நினைக்காம ஒரு நடுநிலையோட நம்ம வாழ்க்கைய கொண்டு செல்லும் போது அந்த வாழ்க்கை இனிமையா நமக்கு அமையும். அந்த நடுநிலை எடுக்க தெரியாம இருக்கும்போதுதான் ஆசை அப்படிங்கிறது ஏற்படுது. வேண்டியது வேண்டாதது என்ற இந்த இரட்டைகள் வர ஆரம்பிக்குது அந்த இடத்துல. இப்படித்தான் உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வேண்டியதில் ஆசை, வேண்டாததில் வெறுப்பு ஏற்படுது அந்த இடத்துல. துன்பத்தில் உழல்பவன் அதிலிருந்து வெளிவர ஆசை கொண்டு உலகத்தை துறக்கிறான், விரக்தி மனப்பான்மையோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆசைகள் அளவோடு வைக்க தெரிந்தவன் உலகத்தில் இருந்தும் துன்புற மாட்டான் அப்படின்னு சொல்றாருங்க. உடல் வந்து என்னோடது என்ற சிந்தனையில் இதிலிருந்து அந்த சிந்தனையில் இருந்துதான் முக்தி வேணும் நமக்கு அப்படிங்கிறாரு. உடல் என்னோடது அப்படிங்கிற நினைப்பு இருக்கும் போது முக்தி வராது அப்படின்னு. உடல் என்னோடது என்ற சிந்தனையில் இருப்பவன் ஞானியோ யோகியோ அல்ல அப்படின்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் மறந்தால் அன்றி சிவனோ ஹரியோ பிரம்மாவோ ஆசிரியராக வந்தாலும் சுகநிலையை எய்த முடியாது அப்படின்னு கிளியரா அங்க சொல்றாரு. யார் வந்தாலுமே, சிவனோ ஹரியோ இல்ல பிரம்மாவே வந்தாலும், நம்ம எல்லாத்தையும் மறந்து இந்த நில நம்ம தான் அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு தெய்வீக தன்மையை உணர்ற வரைக்கும் நமக்கு வந்து யார் வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் அது வந்து அந்த வேற எதுவுமே நமக்கு ஏறாது அப்படிங்கிற புரிதல் சொல்றாருங்க. இப்போ நமக்கு தெரியற எல்லாத்தையும் மறந்து ஒரு வெற்று குடமா இருந்தா தான் நாம வந்து நம்ம ஆத்மாங்கிறதையும் அந்த பேரறிவோட அந்த ஒரு துளி நாம அப்படிங்கிறதையும் ஒரு சாட்சி பாவனையில் பார்த்து கொஞ்சம் பட்டும் படாமலும் விலகாமலும் சென்று அந்த வாழ்க்கையின அந்த வாழ்க்கை அப்படி வாழ்ந்து அதுல ஒரு வாய்மை தயை அதோட எல்லாம் சேர்ந்து வாழும்போது அந்த குணங்கள் அதுல நிரப்பிக்கணும். வாழ்க்கையில வந்து அந்த வாய்மை தயை பொறுமை நேர்மை திருப்திங்கிற குணங்களால அந்த கொடுத்த நிரப்பிட்டு தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு இதோட வாழ்க்கைய ஆரம்பிக்கும் போது அதுல வந்து அப்படி வாழ ஆரம்பிக்கும் போது யாராலும் நம்ம அசைக்க முடியாது. அதுதான் ஜீவன் முக்தி. அது உலகத்துல வாழும் போதே நமக்கு ஏற்படுவது இந்த ஜீவன் முக்தி. அதுக்காகத்தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஏதா உனக்கு என்ன தெரிஞ்சாலும் யார் என்ன சொல்லி கொடுத்திருந்தாலும் அதை எல்லாம் மறந்து இந்த ஒரு ஞானத்தோட நம்ம வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அஷ்டாவக்ர சங்கர் சொல்றாரு. மன நிறைவோடு தியானிப்பவன் இந்த உண்மைகளை உணர்ந்தவன் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வான். அவனால்தான் இந்த உலகம் நிறைகிறது. தன்னை யார் என்று புரிந்த ஒரு மனிதன் மனநிறைவோடு உள்ளவன். எதையும் வேண்டவோ வெறுக்கவோ மாட்டான். அது செல்வமாக இருந்தாலும் சுகங்களாக இருந்தாலும் கடமையாக இருந்தாலும் முக்தியாகவே இருந்தாலும் கூட அதையெல்லாம் வெறுக்கவோ விரும்பவோ மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க்கையாக இருந்தாலும் சாவாக இருந்தாலும் எது வருகிறதோ அதை ஏற்று சந்தோஷத்துடன் வாழ்வான் அப்படின்னு சொல்றாரு. இந்திரிய அமைதி பெற்று மனநிறைவோடு தியானிப்பவன் அப்படின்னு இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்திருப்பான் அப்படிங்கிறது அஷ்டாவக்ரரோட வாக்கு. இவ்வாறு பக்குவப்பட்ட ஒருவன் எல்லாவற்றையும் பார்த்து கேட்டு அனுபவித்து சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்றாருங்க. விருப்பு வெறுப்பு அவனுக்கு இருக்காது. யாரையும் போற்றவோ தூற்றவோ கோபிக்கவோ கூட இல்ல, ரொம்ப தலைகால் தெரியாம சந்தோஷப்படவோ கூட செய்ய மாட்டான். எல்லாத்தையும் ஒரு அளவோட இருப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த தேவையும் கூட இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அனைத்திலையும் சமதிருஷ்டி உடையவனுக்கு இன்பமோ துன்பமோ ஆணோ பெண்ணோ ஐஸ்வர்யமோ ஆபத்தோ வருத்தம்
வருத்தம் இல்லை, இரக்கம் செருக்கில்லை, வருத்தம் இல்லை, இரக்கம் இல்லை, தாழ்வும் இல்லை, வியத்தல் இல்லை, குழப்பமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த சமதிருஷ்டி உடையவனுக்கு எதையும் சமமா எடுத்துக்க தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. முக்தன் விஷயங்களை வெறுக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. அதிக ஈடுபாடும் காட்ட மாட்டான். வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்வான். எண்ணங்கள் அற்ற மனதோடு நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு தியானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். அவனே தெய்வ தன்மையை அடைந்து விட்டான். அப்படிப்பட்டவன் எது செய்தாலும் அது அவன் செய்ததல்ல. மனது நின்று போய் கரைந்து விடுகிறது. அதோடு அவனது கனவுகளும் குழப்பங்களும் அறியாமையும் அகந்தையும் நழுவி விடுகிறது. அவன் அந்த தெய்வ தன்மையை அடைந்து விட்டால் ஆன்மாவோடு ஆன்மாவாக கலந்து விடுகிறான் சொல்றார் அந்த இடத்துல. சமதிருஷ்டி வேணும் அப்படிங்கிறாரு. எதுலையுமே அதீதமா இல்லாம எல்லாத்தையும் சமதிருஷ்டியோட எடுத்துக்க சொல்லி சொல்றாரு. இங்க அஷ்டபத்திரர் சொல்றாரு, நம்ம உண்மை நிலை எப்போதுமே சந்தோஷமான மன அமைதியான நிலைதான் நம்ம ஆன்மாவோட நிலை. அந்த மன அமைதியோடு புரிதலுங்கிற ஒரு வெளிச்சத்தோடு இருப்பது தான். அதை நாம் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த அந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா எல்லா குழப்பங்களும் நமக்கு காணாமல் கரைந்து போகும். பொருள்கள் சேகரிப்பதில் உள்ள ஆர்வத்தை விட்டுவிட்டால், செயல்கள் செய்வதில் உள்ள வெறுப்பை விட்டுவிட்டால் அமைதி தானாக வந்து சேரும் அப்படிங்கிறாரு. இருப்பதெல்லாம் அந்த இறைவனே அப்படிங்கிற புரிதல் எப்பொழுது மாறாத புரிதல். அது இருப்பதெல்லாம் அந்த இறைவனேங்கிற புரிதல் வந்து நமக்கு எப்பவும் இருந்துட்டே இருக்கணும். அது எப்பவும் மாறக்கூடாது. நம் ஆத்மா எப்பொழுதும் நிறைவானது, மாசற்றது, தேவைகளற்றது, எப்பொழுதும் முன்னேறும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா நம்ம இடத்தில் இருந்தா கூட அது நமக்கு கட்டுப்பட்டதல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த செல்ஃப் நாலேஜ் வந்துடுச்சுன்னா, அந்த திரை விலகிடுச்சுன்னா, மாயை விலகி விடுகிறது. நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. துன்பங்கள் மறைந்து விடுகின்றன. ஆத்மா எப்பொழுதும் இருப்பது சுதந்திரமானது. மற்றதெல்லாம் கற்பனை, அதை தவிர வேறு இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். நம்ம தெய்வ தன்மையை நாம் அறிந்த பின்னால மற்றதெல்லாம் மாயை. அது அதன் பின் எதை செய்வது, எதை விடுவது, எதை ஆசைப்படுவது, எதை சொல்வது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அந்த தெய்வ தன்மை நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ தன்மையை நம்ம உணர்ந்துட்டா அதுக்கப்புறம் வேற எல்லாம் மாயைங்கிறது நம்மள உணர ஆரம்பிச்சிடுவோம். ஆத்மாதான் எல்லாம் என்று அறிந்த ஞானி அமைதியாகி விடுகிறாருன்னு சொல்றாரு. நான் இது அது என்ற சிந்தனையை விட்டு விடுகிறார். சுகமும் வலியும் இன்றி கற்றலும் இல்லை, அறியாமையும் இல்லை அப்படிங்கிறாரு. அங்க கவனச்சிதைவும் இல்லை. அந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஆத்மாதான் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஞானி அமைதியாகி வேற எதையிலையுமே பெருசா அவருக்கு அந்த ஒரு வலியோ ஏதோ ஏற்படுறதில்லை. அந்த புரிதலோட அவங்க மனசு அமைதியாகும் போது அந்த ஒரு சுதந்திர தன்மை ஏற்பட்டுது. அந்த சுதந்திர தன்மை இருக்கும் போது எதையும் மனசுக்கு எடுத்துட்டு போய் அதனால ஒரு கஷ்டத்தையோ ஒரு இதையோ ரொம்பவும் அனுபவிக்கிறது இல்லை. வெற்றி தோல்வி அவனை பாதிப்பதில்லை. நாடோ காடோ கடவுளோ பிச்சைக்காரனோ எந்த வித்தியாசமும் அவருக்கு இல்லை. இரட்டைகள் இருந்து விடுபட்டு விடுகிறார்கள். வாழ்க்கையை அழகாக வாழ்கிறார்கள். ஆசைகளை கடந்து குழப்பங்களை கடந்து வாழ்கிறார்கள். அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்ந்த பின், இருப்பதெல்லாம் ஒன்றுதான் வேறு இல்லை என்று தெரிந்த பின், எதன் மேல் தியானம் செய்வது அப்படின்னு கேட்கிறாரு. குழப்பம் இருக்கும்போதுதான் அந்த ஒருமுகப்படுத்தல் தேவைப்படுது. ஞானிக்கு குழப்பமின்மை வந்துருது. குழப்பம் இல்லாம போயிருது. ஒரு ஞானி வந்து வெளி தோற்றத்திற்கு சராசரி மனிதனாக தோன்றினாலும்
உள்ளே வேறாக இருக்கிறான்னு சொல்றாரு. தனக்குள் எந்த குறையையும் பார்ப்பதில்லை. ஞானிக்கு தன்னோட எந்த குறையும் இருக்க இருக்கு தெரியுது இருக்காது அப்படிங்கிறாரு. அவர் பந்தத்திலிருந்து விலகி விடுகிறார். தூய மனதுடன் நிறைவாக இருக்கிறார். அவர் எதையும் துறக்கவும் இல்லை, எதையும் தவறுவிடவும் இல்லை. மனது இயற்கையான தூய்மையுடன் இருக்கிறது. புகழ்ச்சி இகழ்ச்சி எதுவும் அவருக்கு இல்லை. அவர் சாதாரணமானவர் அல்ல. அந்த நினைப்போட அவர் சந்தோஷமா வாழ்க்கையில் முன்னேறுகிறார்னு சொல்றாரு. மனதின் நிலையற்ற தன்மையிலிருந்து விலகி அமைதியாக இருக்கிறார். உலகத்தை அதோட உலகம் வந்து நிச்சயமற்ற தன்மையோடு இருக்கிறது நமக்கும் புரியும். அந்த நிச்சயமற்ற தன்மையோடு உலகம் இருக்கிறத வந்து ஞானி புரிஞ்சுக்கிறார். அந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடவுள் தன்மையோடு வாழும் போது அந்த விடுதலையையும் உணர்றார். எல்லா வேலைகளில் எல்லா நேரமும் மனம் வந்து சமநிலையில இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாத ஒரு ஞானி இல்லாத உலக வாழ்க்கையில வேற இருக்கிறவங்க அந்த உலகத்தில் அமைதியாக வாழ்றதுக்காக எல்லா மார்க்கங்களையும் தேடுவார்கள் அப்படிங்கிறாரு. ஆனா ஸ்வயம் பிரகாசமாக நமக்குள்ளே இருக்கும் நம்ம அந்த தன் அப்படிங்கிற தன்னை மறந்துட்டு வேற எல்லாத்தையும் தேடுவாங்க வெளியில. அது வந்து தனக்குள்ள இருக்கிற இருக்கிறது தெரியாம உலகத்துல வெளியே தேடுறதுதான். வேற மார்க்கங்கள்ல வெளியே தேடுறாங்க. அதை விட்டுட்டு உள் சென்று நம்மோட அந்த தெய்வ தன்மையும் அந்த ஆத்மா நாம் அப்படிங்கிற நம்ம யாரு நம்ம ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ் அந்த சாட்சி பாவனன் நம்மோட நம்மள நம்ம உணர்ந்துக்கணும்னு சொல்றாரு. பற்றற்ற மனிதனிடம் புலன்கள் ஒடுங்கும் அப்படின்னு சொல்றாரு. பற்று இல்லாம இருக்கிறவங்க கிட்ட அந்த புலன்கள் கூட ஒடுங்கிதான் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தும் கேட்டும் அனுபவித்தும் சந்தோஷமாக வாழ்வார்கள். அவங்கனால புலன்களை கண்ட்ரோல்ல வைக்க முடியும். புலன்கள் அவங்களை கண்ட்ரோல் பண்ணாது. அந்த ஸ்டேஜ்ல அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உண்மையை உணர்ந்தவுடன் ஒரு எல்லையில்லா தன்மை நமக்கு ஏற்பட்டுருது. நம்ம ஒரு ஒரு வட்டத்துல நம்ம இல்லை. நமக்கு நம்ம தான் இந்த உலகத்துல எல்லாத்துலயும் நம்ம இருக்கோம் நம்மங்கிற அந்த புரிதல் நமக்கு வரும்போது அந்த எல்லையில்லா தன்மை நம்ம மனசுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த ஒன்னஸ் ஆட்டிடியூட் அதையும் சொல்றாருங்க. குடும்பத்துல வெளியிடத்துல யாரு நம்ம நம்மிடம் வேலை செய்பவர்களோ இல்ல நாம் வேலை செய்யும் இடத்துலோ எங்க யார் பேசினாலும் அதை சமநிலையில் எடுத்துக்கொள்ள தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு ஞானியா ஒரு ஆத்ம ஞானத்தோட இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே யாரையும் ஒரு குறை சொல்றதுக்கோ எதுவும் தோணாது. அது எல்லாமே நடக்க வேண்டியதுதான் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் சொல்ல ஆஷா வக்ர கீதையிலிருந்து நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லிஸ்னிங்.